ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா போன பதிவில் அஸ்வமேத யாகத்துக்கும் ராமனுடைய பிறப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ரிஷிய ஸ்ருங்கிற மகரிஷிகளை கொண்டு தசரத மகாராஜா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அதனுடைய பயனால் தான் ராமன் பிறந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி அஸ்வமேத யாகம்னா என்ன பொருவா யாகம்னா என்ன வேதத்தில் பலி கொடுத்து யாகம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கே இது என்ன இந்த விவரங்கள் என்னங்கிறத பார்ப்போம் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் இதை முழுசாக கேட்டால் தான் இதில் என்ன சொல்லியிருக்குங்கிறது புரியும் ஏன்னா முதல் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதே முதல் வரியை மட்டும் கேட்டாலே ஒரு விஷயம் புரிஞ்சிட்ட மாதிரி ஆகிடும் ஆனால் அடுத்த வரியை கேட்டால் தான் இதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறது புரிகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த வீடியோ முழுசாக கேட்கணும் கேட்டால் தான் இதில் என்ன சொல்ல வரோங்கிறது புரியும் மேற்கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணி வச்சுட்டாக்கா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ முதல்ல அஸ்வமேத யாகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு குதிரையை வளர்த்துருப்பார்கள் அந்த குதிரையை வந்து திக்விஜயம் பண்ணுறதுக்கு விடுவார்கள் அந்த குதிரை எல்லா தேசத்துக்கும் போயிட்டு வரும் அப்படி அந்த குதிரை எல்லா தேசத்துக்கும் போகும்போது பக்கத்து தேசத்து ராஜா யாராவது அதுக்கு உபத்ரவம் பண்ணி அந்த குதிரைக்கு ஹிம்சை ஏற்படுத்தினார்கள்னா அந்த ராஜாவுக்கும் இந்த ராஜாவுக்கும் முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பேச்சுவார்த்தை சரிபட்டு வரலைன்னா அது வந்து போர் அந்த போரில் ஜெயிச்சராஜா தோத்தராஜாவினுடைய நாட்டை கைப்பற்றுவார் அதுக்கப்புறம் அந்த குதிரை சுத்தி வந்த உடனே அந்த குதிரையை கொண்டு யாகம் பண்ணுவார்கள் இதுதான் அஸ்வமேத யாகம் குதிரையை கொண்டு யாகம் பண்ணுவார்கள் அப்படின்னு மட்டும் இதை முடிச்சிட முடியாது இன்னும் டீட்டெயிலாக அதை பார்க்கறதுக்கு முன்னால யாகம்னா என்ன ஹோமம்னா என்னங்கிற ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நீங்க இப்ப ஹோமம் அப்படின்னா ஒரு படித்த அந்தநிலையை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணணும் அதாவது நவகிரக ஹோமம் கணபதி ஹோமம் இதெல்லாம் பெரும்பாலும் பண்றதுனால சொல்றேன் சுதர்சன ஹோமம் அதே மாதிரி ஹோமம் ஹயக்ரீவ ஹோமம் இது மாதிரி நிறைய சாந்தி ஹோமங்கள்லாம் பண்ணுறாரு இவைகளெல்லாம் யாகங்கள் கிடையாது இந்த ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்து அப்பா அக்னியை மூட்டி அதில் வந்து ஆகுதி பண்ணி ஹோமம் பண்ணிவிடுவார்கள் இது சாதாரணமாக ஓரளவு வேதம் படித்த அனுஷ்டானத்தோட கூடிய அந்தரவர்கள் செய்யக்கூடியது ஆனால் யாகம்ங்கிறது எல்லாராலையும் செய்ய முடியாது வேதாத்தியனம் பண்ணி விதிவத்தாக கல்யாணம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் அவுபாசனம்னு சொல்லி அந்த அக்னியை சாயங்காலம் காலையிலுமா அணையாம பாதுகாத்து கொண்டு வந்து அதற்கப்புறம் மூன்று அக்னியை வைத்து கொண்டு சாயங்காலமும் காலையிலயும் அதை அணையாம பாதுகாத்து கொண்டு வருபவர்களுக்கு தான் யாகம் பண்ணக்கூடிய உரிமை உண்டு அக்னிஹோத்திரிகள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அவர்களுக்கு மட்டும்தான் யாகம் பண்ணக்கூடிய உரிமை உண்டு அவர்களுக்கு தான் தீக்ஷிதர்கள்னு பெயர் தீக்ஷிதர்கள் இன்னைக்கு ஒரு சப்செட் இருக்கு நான் அதுக்குள்ள போகல எல்லா பிராமணர்களுமே வேதம் படித்து கல்யாணம் பண்ணி கொண்டு அவுபாசனத்தை விடாமல் பண்ணி அதற்கப்புறம் இந்த மூன்று அக்னிகளை சம்பாதித்துக் கொண்டு அக்னிஹோத்திரம் பண்ணும் போது தீட்சைகள்லாம் எடுத்துக்கிறா பாருங்க ஆதானம் பண்ணிது தீட்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கு தீட்சிதர்கள் என்று பெயர் சாஸ்திரம் படித்தவர்களுக்கு சாஸ்திரிகள் என்று பெயர் இது மாதிரி இருக்குது நிறைய அப்போ அந்த தீக்ஷிதர்கள் தான் யாகம் பண்ண முடியும் அந்த யாகம் பண்ணணும்னா அப்படியே அக்னியை மூட்டி சுவாகான்னு சொல்லி யாகம் பண்ணிட முடியாது அப்போ அவர்கள் சாயங்காலம் காலையிலையுமா அந்த அக்னி அணையாமல் இத்தனை காலமாக பாதுகாத்து வந்தவர்கள் அவர்களாக இருக்கணும் அவர்களால் மட்டும்தான் யாகம் பண்ண முடியும் ஹோமம்ங்கிறது கதை வேற நம்ம பாட்டு ஒரு அக்னியை மூட்டுவோம் அது கற்பூரத்தை வச்சுட்டு மூட்டுவோம் இல்லைனா அரணிக்கட்டையை கடைஞ்சி எடுத்துப்போம் இல்லைனா லென்ஸை வச்சு அக்னியை எடுத்துப்போம் இந்த மாதிரி நிறைய வழிகள் உண்டு அப்படி அக்னியை எடுத்து அதில் ஹோமத்தில் சேர்க்கக்கூடியது அரசங்குச்சி நெய் மூலிகைகள் பட்டு வஸ்திரம் வெண்கடுகு நெல் பொறி இதெல்லாம் நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஹோமம் பண்ணுவார்கள் இந்த யாகத்துக்கு தகுந்த தீட்சிதர்களாக இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது எத்தனையோ நாட்கள் அஞ்சாறு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு நாட்கள் பட்னி கடந்து அவர்கள் யாகம் பண்ணுவார்கள் இது ரெண்டாவது விஷயம் மூணாவத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் யாகங்களில் க்ஷத்திரியர்கள் பண்ணக்கூடிய யாகங்கள் பிராமணர்கள் பண்ணக்கூடிய யாகங்கள்னு தனியா இருக்கு ராஜசூயம் அஸ்வவேதம்லாம் கஷத்ரிய அனுஷ்டிக்கக்கூடிய யாகம் இப்போ இந்த யாகத்துல ஹவிஸ் அப்படின்னு சேர்ப்பார்கள் ஹவிஸ்னா யாகத்திலே சேர்க்கக்கூடிய திரவியம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதாவது நான்கு யுகங்கள் இருக்கு யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலி யுகம் அப்படின்னு நாலு யுகம் இருக்கு வேதம்ங்கிறது இந்த நாலு யுகத்துக்கும் முற்பட்டது காலத்திலிருந்து இருக்கக்கூடியது இறைவனுடைய மூச்சு காத்தாக இருக்கக்கூடியது அந்த வேதத்துலதான் இப்படி எல்லாம் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்துக்கு ஸ்ருத்தின்னு பேர் இந்த யாக காரியங்களுக்கு ஸ்ரௌத்த கர்மான்னு பேர் யாகம் வேற ஹோமம் வேற அதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இப்போ இந்த வேதத்துல ஹவிஸ் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அப்படின்னா பசுன்னு அர்த்தம் பசுன்னா என்ன அர்த்தம் மாடுன்னு அர்த்தம் கிடையாது கால்நடைன்னு அர்த்தம் அந்த இடத்துல பசு அப்படின்னு சொன்னா அது அஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டை குறிக்கும் அப்போ வேதத்துல என்ன சொல்றோம்னா ஆட்டை அறுத்து அதனுடைய வப்பையை கொண்டு யாகம் பண்ண வேண்டியது அப்படின்னு ஸ்பஷ்டமாக இருக்கும் அக்காலத்திலே அப்படிதான் யாகமும் பண்ணினார்கள் எப்போ கிருத்த யுகத்துல திரேதா யுகத்துல துவாபர யுகத்துல அந்த யாகம் பண்ணும்போது என்னன்னா ஆட்டினுடைய காதுல அந்த மந்திரத்தை சொல்லுவார்களாம் அந்த ஆட்டினுடைய ஜீவன் அத்தனை பேர் கண் முன்னாலேயும் கிளம்பி புறப்பட்டு நற்கதியாக அடையுமா அதுக்கப்புறம் அந்த ஆட்டிலிருந்து வபையை எடுத்து ஆகுதி பண்ணி யாகம் பண்ணுவார்கள் அப்படின்னு தான் இருக்கு அந்நாள்களில் அப்படிதான் நடந்திருக்கு யாகம் முடிஞ்ச உடனே கை மேலே படம் கிடைக்கும் இப்படி அந்நாளில் யாகம் நடந்திருக்கு அஸ்வமேத யாகத்தில் அதே மாதிரி அந்த குதிரை அந்த குதிரையை பலி கொடுத்து அதாவது அந்த குதிரையினுடைய ஜீவனை கடை தேற்றி அதன் பின்னர் அந்த குதிரையினுடைய மாம்சத்தை கொண்டு யாகம் பண்ணுவார்கள் அத்தோடு இல்லை யாகம் பண்ணின மிச்ச மாம்சத்தை யாகம் பண்ணின பிராமணர்களே சாப்பிடுவார்கள் அப்படின்னு இருக்கு இப்போ பிராமணர்கள் மாம்சம் சாப்பிட்டார்கள் எப்போ அந்த யுகத்துல அப்ப இப்ப நாலு யுகம் சொல்லியிருக்கேன் கிருத யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ அந்த யுகம் யுகம்ங்கிறோமே அது ஏதோ போன நூற்றாண்டு மிந்தின நூற்றாண்டுங்கிற மாதிரி இல்லை ஒரு யுகத்துக்கு பல லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும் வேதத்துல ஆட்டை கொண்டு ஆட்டினுடைய பப்பையை கொண்டு யாகம் பண்ணணும்னு இருக்கு குதிரையை பலியிட்டு யாகம் பண்ணணும்னு இருக்கு இப்போ இந்த வேதம்ங்கிறது நான்கு யுகத்துக்கும் முந்தையது இப்போ கலியுகத்தில் இந்த மாதிரியான யாகங்கள் கிடையாது அப்படின்னு இருக்கு இது எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னா இந்த வேதத்தினுடைய உட்கருத்தை உணர்ந்த நிறைமொழி மாந்தர்களாக இருக்கக்கூடிய மகரிஷிகள் சாஸ்திர நூல்களை வகுக்கிறார்கள் அப்போது கலியுகத்திலே இந்த யாக அனுஷ்டானங்கள் கிடையாது கலியுகத்தில் இப்படி உயிர்கொலை செய்து அதாவது உயிர்கொலையின்னு இந்த இடத்துல எதுக்கு சொல்றோம்னா அக்காலத்தில் இருந்த மனுஷியர்களுடைய தபஸுக்கு அவர்கள் காதில் மந்திரம் சொன்னாலே அந்த ஆட்டினுடைய ஜீவன் நற்கதியை அடைந்து அதன் பின்னர் அந்த ஆட்டினுடைய வப்பையை எடுத்து அவர்கள் ஹோமம் பண்ண முடியும் ஆகுதி கொடுக்க முடியும் ஆனா இப்போ நாம போய் ஆட்டு காதில் மந்திரம் சொன்னோம்னா அது அப்படியே அசையாம நிற்கும் அதோட ஜீவன் எப்படி நர்கதி அடையும் ஏன் இப்போ நடக்கிறது இல்லை மந்திரம் அதே மந்திரம் தான் கலியுகத்துல மனுஷனுக்கு பொறாமை பேராசை இயலாமை கோழைத்தனம் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் உண்டு நமக்கு எல்லாம் அவர் வச்சுட்டு இருக்கிறது பூரா நமக்கு வேணும்னு ஆசையா இருக்கு நம்ம கூட இன்னொருத்தர் நன்னா வச்சுட்டு இருந்தார்னா அவரை பார்த்து பொறாம வருது இந்த மாதிரி பலவிதமான புலனடக்கத்துக்கும் மன அடக்கத்துக்கும் வழி இல்லாமல் இருக்கிறதுனால இன்றைக்கு மந்திர பலங்கள் கம்மியாயிடுது கலியுகத்துல கம்மியா போயிடும் அப்படின்னு ரிஷிகள் பிரத்யக்ஷமா எழுதியும் வச்சிருக்கார்கள் கலியுகத்துல பூத்தங்கள்லாம் மறைஞ்சிடும் அபூர்வமான மூலிகைகள்லாம் போயிடும் ரத்தனங்கள்லாம் ரொம்ப நாகமணி போன்ற ரத்தனங்கள்லாம் ஒருத்தருக்குமே கையில் கிடைக்காது அதே மாதிரி பல ரகசிய கிரந்தங்கள்லாம் மறைஞ்சே போயிடும் பல சித்திகள்லாம் கலியுகத்தை விட்டு போயிடும் இப்படிலாம் இருக்குது அதனால கலியுகத்தில் மந்திர பலம் கம்மி கலியுகத்தில் வந்து நம்மளால இப்படி காதில் மந்திரத்தை சொன்னால் ஆட்டினுடைய ஜீவன் ப கரையேறாது ஆற்றினுடைய ஜீவன் கரையேறாமல் அதை பண்ணினாக்கா அதுக்கு வலி ஏற்படும் அது ஹிம்சை அப்போ யாகங்கிறதே அஹிம்சைன்னு ஒரு பொருள் உண்டு எப்படி இந்த ஆட்டினுடைய வப்பையை கொண்டு யாகம் பண்ணிட்டு அதை எப்படி அஹிம்சைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா அந்த ஆட்டினுடைய ஜீவன் மந்திரத்தின் மூலமாக ஏற்கனவே கடை தேற்றப்படும் அதன் பின்னரே அந்த ஆட்டினுடைய வப்பையை எடுத்து ஹோமம் பண்ணுவதால் அது அகிம்சையோடு சேர்ந்தது என்பார்கள் சாஸ்திர வல்லுநர்கள் கலியுகத்திலே அப்படி மந்திரபலம் இல்லாத காரணத்தினால் கலியுகத்தில் இம்மாதிரியான யாகங்கள் கிடையாது அப்ப கலியுகத்தில் யாகங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா கல்யுகத்தில் யாகம் பண்ணின பலன் கிடைச்சிரும் அந்த யாகத்துக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் செய்வதால் மட்டும் அப்படி இல்லைன்னா அந்த யாகத்தை பிரத்ய்ச பசுவை கொண்டு செய்யாமல் பிஷ்ட பசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த அரிசி மாவை கொண்டு குதிரை மாதிரியும் ஆடு மாதிரியும் பண்ணி அதை ஆகுதி பண்ணி யாகத்தை முடித்து விடுவார்கள் இப்படின்னு தான் இருக்கு அது எப்படி காதல மந்திரம் சொன்னா அந்த உயிர் வந்து அப்படியே போய் நல்கதி அடையும்னு இதெல்லாம் காதில் ஆட்டு காதல மந்திரம் சொல்ற மாதிரி எங்க காதலையும் பூ சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா இது வள்ளுவர் சொல்ற விஷயமே இந்த தான் இருக்கு தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படி கணவனே கண் கண்ட தெய்வம்னு இருக்கிற ஒரு பெண் மேன பார்த்து மழை பெய்யுன்னா பெய்யும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு இன்னைக்கு பெய்ய சொன்னா பெய்ய மாட்டேங்கிறதே ஏன் பெய்யல வள்ளுவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக அந்த அம்மா க கயத்தை அப்படியே வச்சுட்டு வந்தா அந்த கவல தவளப்பான அதாவது புவி ஈர்ப்பு சக்திக்கும் மாறாக அப்படி அந்தரத்தில் நின்று இருந்ததுன்னு கதையெல்லாம் படிக்கிறோமே அது எப்படி நடக்கிறது அப்ப எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் தபஸும் இருக்கோ அவர்களுக்கு இயற்கை கட்டுப்படும்ங்கிறது திருக்குறளின் வாயிலாகவும் நீதி நூல்களின் வாயிலாகவும் சாஸ்திரத்தின் வாயிலாகவும் வேதத்தின் வாயிலாகவும் நாம் கண்டறிகிறோம் அதனால் அதனால இருந்த பிராமணோர்த்தமர்களுக்கும் அக்காலத்தில் இருந்த தபஸ் அது சாத்தியப்பட்டது இன்றைக்கு அது சாத்தியப்படாததால் யாகம் உண்டு பிரத்யட்ச பசு கிடையாது பிஷ்ட பசு மாவினாலே செய்யப்பட்ட பசுவை கொண்டு பசுனா அஜம் ஆடு கொண்டு யாகம் பண்ணுவார்கள் அப்படின்ட்டு இருக்கு இன்னொரு விஷயம் திரேதா யுகத்திலையுமே ராமர் வந்து அஸ்வமேத யாகம் பண்றார் அவர் எப்படி பண்றார்னா அந்த குதிரையினுடைய வாலில் புச்சத்திலிருந்து ஒரு ரோமத்தை எடுத்து அதாவது வாலினுடைய முடியை எடுத்துக்கொண்டு யாகம் பண்ணி யாகம் முடிஞ்சு போச்சு அப்படின்றார் இல்லையா இப்போ யாகம்ங்கிறதே பூர் அதுக்கு முண்டான முன்னால் இருக்கக்கூடிய பிரயோகங்கள்லாம் நிறைய இத்தனை நாள் பட்டினி இருக்கணும் இந்த இதெல்லாம் பண்ணணும் யாகத்தில் ஒரு அங்கம் இதை ஆகுதி கொடுப்பது இது மட்டுமே யாகம் கிடையாது அப்படின் இருக்கு இதே ஒரு விஷயம் இப்போ ஹவிஸ் அப்படின்னு சொன்னேன் அதுதான் வள்ளுவர் ஹவிஸ் வரைந்து ஆயிரம் வேட்டரின் ஒன் தன் உயிர் செயல் துண்டாமே நன்று அதாவது இப்படி உயிர்கொலை பண்ணி யாகம் பண்ணணும்னு முடிவுக்கு வந்து கலியுகத்தில் ஆயிரம் யாகம் பண்ணுறதை காட்டிலும் எதையுமே கொன்று சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப மேலானதுன்னு திருவள்ளுவர் சொல்றார் இதே மாதிரி இதுக்கு முன்னாலேயே புலால் மறுப்பை மனு தர்மம் பேசுறது மனு ஸ்மிருதியில் அதுக்கு முன்னாலே இதே தான் மனு எடுத்து காட்டுறார் மனு என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் நூற்றி இருபது வருஷம் வாழ்றான்னு வச்சுப்போம் அவர் இருபது வயசுல இருந்து வருஷா வருஷம் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் நூற்றி இருபதாவது வயசு வரைக்கும் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் உயிர்கொலை பண்ணி மாம்ச உணவை உண்ணாமல் இருப்பதே சிறந்தது அந்த புண்ணியத்தை காட்டிலும் இந்த புண்ணியமே உயர்ந்ததுங்கிற மாதிரி மனு சொல்கிறார் வருஷே வருஷே அஸ்வமேதேன யோ யஜேத சதம் சமாக மாம்சாணிச்சன காதேத்து எஸ்தயோகோ புண்ணியஃபலம் சமம் அப்படிங்கிற மாதிரி மாம்சபக்ஷணம் பண்ணாமல் இருக்கிறவுடைய புண்ணியஃபலமும் நூறு அஸ்வமேத மண்ணயாக அஸ்வமேதயாக மண்டத்துக்கு சமம் ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி மனு சொல்கிறார் அதனால் கலியுகத்தில் விதுரநீதியில் கூட வரும் அது கலியுகத்தில் வந்து க்ஷத்ரிய வைசி சூத்ராதிகள்லாம் மாம்சபக்ஷணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது விதுரர் கூடாதுன்றவர் களி பிறந்தாச்சு இதுவே மாம்சங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது மாம்சபக்ஷணம் பண்ணினாக்கா கலியில் அது குணத்தை மாற்றி அரக்க குணத்தை கொண்டு போய் விட்டுருங்கிற அளவுக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்படுறது அதனால் இதுக்கு சூக்மமான ஒரு சில விதிவிலக்குலாம் உண்டு அதாவது நான் அப்போது எனக்கு வேறு ஒன்றுமே கிடைக்கல இதை சாப்பிட்லேன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு ஒரு ஆபத்தாலே நாஸ்தி மரியாதான ஒரு பழமொழி உண்டு மாதிரி ஆபத்துக்கு பாவம் இல்லை தமிழில் சொல்லுவோமே அது மாதிரி வழி இல்லாத பட்சத்தில் வைத்தியத்தின் காரணமாகவோ இல்ல மற்ற விஷயங்களுக்கு விதி விலக்கு உண்டு ஆனா பெரும்பாலும் கலியுகத்தில் மரக்கறி உணவே சிறந்தது அப்படின்னு புலால் மறுப்பை சொல்லி வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகிறார் ஸ்ரீமத ராமானுஜ மகா ராமானுஜ ஜ रामानुज जय रामानुजा